சவுண்டாக பேச முடியாத அளவுக்கு தான் கஷ்டமாக இருக்குது மனசு. பட் வேறு வழி இல்லை, சவுண்டாக பேசி தான் தெரியணும். நண்பர் மனோபாலா அவருடைய மரணம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. சில நேரத்தில் எதிர்பாராத, அது என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு ஷாக்கு. அந்த மதியானம் அந்த செய்தியை கேள்விப்படும்போது உண்மையாக சொல்கிறீங்களான்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சக நடிகர் எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நட்பாக பழகிற ஒரு மனிதர். அப்புறம் எல்லா டைரக்டர்ஸ்க்குமே மனோபாலாக இருந்த அளவுக்கு ஒரு இசைஞானம் இருக்குமாங்கிறது தெரியாது. அவர்கிட்ட இருந்தது மிகப்பெரிய ஒரு மியூசிக் நாலெட்ஜு, ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் மியூசிக் அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் நாங்கள் நிறைய, நானும் அவரும் சந்திக்கும் போது நாங்கள் நிறைய பேசுகிறது வந்து இசையை பற்றி நிறைய பேசுவோம். நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபையை வந்து ரொம்ப கலகலப்பாக்குறது, அதை தன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கிறது. அப்புறம் பாரதி ராஜா சார்கிட்ட இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் கூட பாரதி ராஜாவை பயங்கரமாக ஓட்டுவார், அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவார். பட் யாருமே அதை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளவு நோகாமல் ஜோக் அடிக்கிறது, நோகாமல் அந்த மாதிரி ஒரு பெரிய நண்பரை இழந்துட்டோன்ற விஷயம் ஒரு திரைப்பட நடிகர் எல்லாத்தையும் மீறி. அதே மாதிரி நகைச்சுவை நடிகர்ன்றது நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நகைச்சுவை நடிகர்னு தெரியுதே தவிர, அதுக்கு முன்னாடி அவர் பண்ண நகைச்சுவையெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசோடு ஒட்டிகிட்டு இருக்கு. அவரோட நான் பழகிய நாட்கள் வந்து மிக அருமையான நாட்கள். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், எலெக்ஷன் இதெல்லாம் நடக்கும்போது கூட அவர் பார்த்திங்கன்னா அந்த எதிரணி மாதிரியே இருக்க மாட்டார். அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து கிண்டல் பண்ணி, இங்கேருந்து அங்கே கிண்டல் பண்ணி, நாங்கள் எப்போவுமே அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக மூஞ்சி வச்சுக்குவோம். இந்த அணியும் அந்த அணியும் தனித்தனி அணி மாதிரி இருப்போம் நாங்கள். அப்போ அது எல்லாத்தையும் சேர்ந்து கலாட்டா பண்ணி அப்படி ரொம்ப கலகலப்பாக இருக்கிற மனிதர் அவர் மறைந்து போனதுன்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன வார்த்தைகளுக்குள்ளே அடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து திரைப்படத்துக்கு வழக்கமாக எல்லோரும் சொல்கிறதான், இருந்தாலும் அந்த நட்பு ஓட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்குறேன். நன்றி. சினிமாவில் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கிற ஒரே மனிதர் எனக்கு தெரிந்து மனோபாலா மட்டும்தான். எனக்கும் அவருக்கும் எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. அவருடைய படங்களில் என்னோட வேலை செஞ்சதோ இல்லை என்னுடைய படங்களில் அவர் நடித்ததோ அது மாதிரி எந்த அனுபவமும் இல்லை. ஆனாலும் என்னுடைய முதல் படம் வெளிவந்ததுலேருந்து தொடங்கி எங்கே பார்த்தாலும் தம்பி அப்படின்னு அன்போடு அழைக்கிறதுல மனோபாலா முதன்மையானவங்க. யாரை பார்த்தாலுமே ஒரு எனர்ஜியோடு பேசக்கூடிய ஒரு மனிதர். சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒருத்தரை முதல் முறையாக அமைதியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எந்த சபையில் இருந்தாலும் அவருடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சபையில் தான் முதல் முறையாக அவர் குரல் கேட்காத ஒரே சபை இன்றைக்கி இந்த சபை தான். நிச்சயமாக வரேன். அவருடைய நல்ல மனசுக்கு இறைவன் அவருக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பான்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.